ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னென்ன ஃபிஷஸ் அண்டு பிளான்ஸ் அதை பொறுத்த அப்டேட்டு. ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிளான்ஸ் நல்லாவே க்ரோத் ஆகும். ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கொடுத்துட்ருக்கோம். இந்த பிளான்ட் வந்து நல்லது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கப்ளான்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ஸில் எதுக்குன்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஃபிஷஸ் வந்து ப்ரீட் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி போடும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா க்ரோ ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் இருந்துச்சுன்னா செம்ம சீக்கிரமாக க்ரோத் ஆகும். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி பாருங்கள் நான் வேணான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இதில் அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு கப்பி வீக்காக இருக்கும் இல்லை ஒரு கப்பி இதாக இருக்கும், அதில் விட்ட கப்பி எப்படி ப்ரீட் ஆகி டக்குனு குட்டி போட்டு அந்த குட்டியினுடைய சைஸே பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. நிறைய பேர் இன்றைக்கி சொல்கிறாங்க நாங்கள் வந்து எங்களோட ஃபுட்டு, ஸோ நான் அதை இப்போ கொடுக்குறேன், நல்லாவே சரியான க்ரோத் ஆகுதுங்க. ஸோ நல்ல ரிசல்ட்டும் நல்லா இருக்குது. ஸோ நான் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணுறேன் ஓகேங்களா. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதை வாங்கி இது பண்ணுங்கள், வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அது என்னோடய இதில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக போட முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன். நல்ல க்ரோத்து ரிசல்ட்டு சூப்பராக இருக்குண்ணா. அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டப் எங்களுக்கோசம் வந்து சின்ன சின்ன மீனுங்களுக்கோசரம் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா ரிசல்ட் செமையாக கொடுக்குது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸும் நல்லா அது கை கொடுக்குது, அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். என்ன தான் நம்ம ஃபுட்டு அதெல்லாம் கொடுத்தாலும் அந்த பிளான்ஸ் நல்லா இருக்கணும், பிளான்ஸோடு வளர்த்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சார் இந்த கப் பிளான்ஸ்லாம் வளர்ந்து சொல்லிடுறேன். ஒரு கப் பிளான்ட்னுடைய விலை 60 ரூபாய்ங்க. ஸோ அதே மாதிரி இந்த மிக்சிங் பிளான்ட்டு, ஸோ நாங்களே இது பண்ணி வச்சுருப்போம், செஞ்சு வச்சு பிளான்ட்டு. ஸோ நேற்றுக்கு ஒருத்தர் போட்டேன், ஸோ நைட்டில் போட்டேன், என்ன போட்டேன்னு தெரில. ஸோ இது மாதிரி போடும்போது நல்லாயிருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான பிளான்ட்டு. ஸோ இந்த மாதிரி பிளான்ட்டு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய டைம் எடுப்பேன். யூஸ்ஃபுல்லாக எடுக்கிறதோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன், பார்க்குறேன். அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் சேல் போஸ்ட் போகணுன்ட்டே இல்லை. அவ்வளோ ஒரு டிமாண்டான ஃபிஷ்ஷு என்னென்னா தம்போ இயர், ஆக்சுவலாக எலிஃபெண்ட் இயர் தான் கொஞ்சம், அதாவது இயர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால எலிஃபெண்ட்டுன்னு சொல்ல விரும்பல, ஆனால் தம்போ என்ன சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு தம்போ இயர் தான். இன்றைக்கும் சொல்கிறேங்க இந்த மீனுக்கு இருக்க டிமாண்ட் மாதிரி வேறு எந்த மீனுக்குமே இல்லை. என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் இது. நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த மீன்லேருந்து வாங்க, 100 ரூபா பேர் வருது எங்கிட்ட ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்கனாலுமே இருக்கான்னு தெரியல, ஆனால் அத்தனை பேர் புக் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிமாண்டுக்கு இருக்கிற மாதிரி மீன் வேறு எதுக்குமே இல்லைங்க ஓகேங்களா. அவ்வளோ டிமாண்டு. ஸோ கட்டை சீட்டில் இது ஃபுல் பிளாக் கோஸ் விட்டுருக்கேன், பார்க்குற ஃபுல் பிளாக் தான் ஒன்று வெறியோடு இருக்கேன். ஸோ அடுத்த இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மாஃப் விட்டுருக்கேன். ஸோ என்னோடய ஓல்டு மெமரிஸ்க்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மாஃபு. ஸோ மவுளி என்னதான் இருந்தாலும் இந்த செட்டப் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னென்னா நம்மளாக இது பண்ணுறதோட இது மாதிரி செட்டப் அமையிறது கொஞ்சம் கஷ்டம்தான், நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு. அதே மாதிரி எங்கள் அம்மாவோட ஓன் ப்ரீடிங் பீட்டா. ஸோ பீட்டா கஷ்டம்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கீங்க, ஈஸி தாங்க. பீட்டா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ப்ரீட் பண்ணலாம். பட் என்னென்னா மண் செட்டப்பில் ப்ரீட் பண்ணுங்கள், எந்த ஃபுட்டு எதுவுமே லைஃப் ஃபுட்டு எதுவுமே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு பேக்கிங்னாவே எல்லாம் கலைச்சிருப்பீங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் ரெட்டுங்க. ஸோ இன்றைக்கும் சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த இதில் இருக்கிறதுக்கு எப்படி சொல்கிறது குட்டி போடுற இது. ஸோ லைஃப் வர்றது எனக்கு பர்சனலாக நான் வேறு எந்த மீனும் நான் பார்த்ததில்லை. ஸோ இந்த மீனில் குட்டி போகிற மாதிரி வேறு எந்த மீனும் அவ்வளோ சீர் குட்டி போடாது. அதே மாதிரி வந்து குட்டி போகிறதுக்கான லைஃப் வர்றது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஆஃப் பிளாக் கப்பிங்க. ஸோ இதுவுமே அப்படி தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் வெரைட்டி, புதுசாக ட்ரை பண்ணுறீங்க ஒரு இந்த வெரைட்டிலேருந்து ட்ரை பண்ணிட்டு அப்புறம் வாங்க. ஏன்னா இந்த வெரைட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டிங்களை அவ்வளோ சீக்கிரம் சாப்பிடாது. ஸோ உங்களுக்கு குட்டி வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பாருங்கள், இத்தனை மீனுங்க இருக்குங்களா. ஏன்னா குட்டி பாருங்கள் நிறையவே இருக்கும் பாருங்கள். ஸோ அங்கங்கே ஒவ்வொரு குட்டி 2-3 குட்டி கண்ணுக்கு தென்படும். ஆக்சுவலாக பசங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க குட்டியெல்லாம், ஏன்னா எடுத்துகிட்டு போய் அவங்க வளர்த்து திருப்பி கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கோசரம் கொடுத்துட்றோம். இருந்தாலும் குட்டி பாருங்கள் அங்கங்கே தென்படும். இதுவுமே 60 ரூபா, அந்த பேர் 60 ரூபாங்க, எல்லாமே 60 ரூபா. அந்த ஒரு இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா. அதே மாதிரி இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி கொடுக்கலான்ட்ருக்கேன். அந்த ஜெர்மன் ரெட்லேயும் இதுலேயும் அதுக்கப்புறம் ஒயிட் டெக்ஸ்டர் அதுலேயும் என்னென்னா ரெண்டு, அதாவது கோப்ரா, இந்த 4 இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் எடுத்திங்கன்னா 60 ரூபா. அதே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீமேல் எடுத்திங்கன்னா 75 ரூபா தான் ஆகுது. அதாவது ஒரு பேர் ஒரு செட்டு கணக்கில் ட்ரீயோ கணக்கில் 75 ரூபாய்க்கு கொடுக்கலான்ட்ருக்கேன். வேணுங்கிறீங்க இது பண்ணுங்கள், நான் நேற்றுக்கே ஒரு குரூப்பில் கூட போட்டுட்ருப்பேன் ஓகேங்களா. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லி வாங்கிக்கோங்க. ஸோ கோப்ரா இதனுடைய சைடு வேணும்னா நான் இது குரூப்லேயே அனுப்பிச்சிருப்போம் ஓகேங்களா. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கூட வாங்கிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அவ்வளோதான் நினைக்கிறேன் ஃபிஷ் எல்லாமே அவ்வளோதான். இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறவங்க, ஸோ அதே மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும். இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறவங்க காலையிலே ஆர்டர் பண்ணாலும் சரி, இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஆர்டர் பண்ணாலும் சரி, நாங்கள் அதிகபட்சம் இன்றைக்குள்ளே முடிஞ்சளவு டிஸ்பேஸ் பண்ண பார்ப்போம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு நேற்றுக்கு ஆர்டர் பண்ணி டைம் இருந்தால் உங்களுக்கு பண்ணி விட்டுருவோம், முடிஞ்சளவுக்கு நாங்கள் பண்ணி விட்டுருவோம். பட் என்னென்னா இப்போ ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே முடிஞ்சது, நாங்கள் நைட்டு 11:30 ஆயிருங்க டிஸ்பாட் டீட்டெயில் அனுப்பிச்சு விட. ஸோ அது வரைக்கும் ப்ரோ அனுப்பிச்சு விட்டிங்களா கேட்குறப்ப என்ன ஆகுனா
ஃபஸ்ட்டாக போயிடும். இது வந்து நான் எங்கிட்ட ரெகுலராக ஆர்டர் பண்ணுறேங்க, யாருக்கும் இஷ்யூஸ் இல்லை. ஆனால் புதுசாக நிறைய மெம்பர்ஸ் சேர்றீங்க அவங்களுக்கோசரம் சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்களை ரெகுலராக ஆர்டர் பண்ணால் தெரியும், போட்டு விட்ருவான் இல்லாட்டி எதுவும் சொல்லிடுவான் நைட்டு தூங்குறதுக்குள்ள அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த புதுசாக ஆர்டர் பண்ணிங்கன்னா மதியானமே கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா என்னங்கன்னா உங்கள் மெசேஜ் ஃபஸ்ட்டில் வந்து நின்றுது. புதுசாக நான் எப்பவுமே ஆர்டர் வைஸாக கீழே இருந்தால் மேலே பண்ணிட்டு வருவேன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் மேலே நீங்கள் எத்தனை நாளுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலுமே மேலே வந்து நின்றுச்சுன்னா பல புது ஆர்டர் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. நாங்கள் ஓகேங்களா, உங்களுக்கு அதிகபட்சம் நைட்டுக்குள்ளே என்னென்னு டீட்டெயில் அனுப்பிச்சிடும், 12 மணி ஆயிரும். ஓகேங்களா, நான் இங்கே வந்து கொரியர் எடுத்துகிட்டு போகவே வந்து பார்த்தீங்கன்னா 10:45 ஆயிரும். ஸோ அங்கே போயிட்டு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்க் குவாண்டில் டெலிவரி கொடுக்குறனால அதனால் எங்களுக்கு ஸ்பெஷல் அந்த இதெல்லாம் இருக்கும், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்களாம் போனீங்கன்னா 9:30 க்ளோஸ் ஆகும். பட் நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 11 மணி வரைக்கும் எங்களுக்கு கொரியர் கொடுக்கலாம், அதிகபட்சம் 10:30 வரைக்கும் கொரியர் கொடுக்கலாம். ஸோ அதனால் எங்களுக்கு அந்த இது இருக்கனால ஸோ கொஞ்சம் இது பண்ணிக்குவாங்க. அதனால் வந்து நாங்கள் கொரியர் கொடுத்துட்டேன். ஸோ அங்கே ஒரு அரை மணி நேரம் எல்லாம் என்ட்ரி போட்டு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு வரதுக்கு கண்டிப்பாக 11:30 ஆயிரும். நாங்கள் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு 12 மணிக்கு டிஸ்பேட்டில் அனுப்பிச்சிடும், இதுதான் வழக்கம். ஸோ இன்னும் கொஞ்சம் அடுத்து கொஞ்சம் போக முன்னாடியே அனுப்பிச்சி விட பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ என்ன பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.